திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் ஆகியோர்களால் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட நெல்லை மேற்கு மாவட்ட தலைவர் பழனி நடார், கிழக்கு மாவட்ட தலைவர் சிவகுமார், மாநகர் மாவட்ட தலைவர் சங்கர பாண்டியன், நெல்லை கிழக்கு மாவட்ட பட்டதாரிகள் அணி தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர்களுக்கு நெல்லை கொக்கரகுளம் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் வைத்து பதவியேற்கும் விழா முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவின் தொடக்கமாக காமராஜர் மற்றும் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் ராமசுப்பு எம்பி, மத்திய அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில மாவட்ட வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பட்டதாரி அணி வேலவன், திசைன் விலை தெரசா ஹோட்டல் மிக்கேல் ராஜ், குட்டம் தமிழ்நாடு காமராஜர் பொதுநல இயக்கம் சிவாஜி முத்துக்குமார், மேலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் துணைத் தலைவர் வாகை கணேசன், பகவத் சிங், வக்கீல் ராம்குமார், பொதுச் செயலாளர் காவேரி, மாநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்டாலின், சிவாஜி முத்தையா, சுப்பிரமணியன், பிச்சாண்டி, இளைஞர் காங்கிரஸ் தருவை காமராஜ், கடையநல்லூர் நகர கமிட்டி தலைவர் ஹசன் இப்ராஹிம், ஆய்க்குடி பெரியசாமி, நகர செயலாளர் பட்டு, கடையம் வட்டார காங்கிரஸ் தலைவர் மாரியப்பன், இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆசிர் ராஜா, மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் முருகதாஸ், நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவி தனி தங்கம், கடையம் வட்டார மகளிர் அணி தலைவி சீதா லட்சுமி, மாநகர மாவட்ட தலைவர் வக்கீல் தமிழ்ச்செல்வி, மாநில பொதுச் செயலாளர் அம்பிகா மாணிக்கம், களக்காடு வட்டாரம் கமலா, துணைத் தலைவி ராணி, நான்குநேரி பாலம்மாள், களக்காடு வட்டார பொதுச் செயலாளர் பிலோமினா, நான்குநேரி மாவட்ட துணைத் தலைவி வசந்தா உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்.